சபை மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களே, பிரதேச காங்கிரஸ் கமிஷனுடைய தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய கூட்டணி கட்சிகள் சார்பிலே உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற விவசாயிகள் போராட்டத்தின் ஆதரவு அளிப்பதற்காக நான் நடத்தி கொண்டிருக்கிற இந்த உண்ணாவிரத போராட்டம் மிக உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தின் போது நடைபெற்ற பல்வேறு போராட்டங்கள் உணர்வு மிக்கவை, உணர்ச்சி மிக்கவை. அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இன்றைக்கு விவசாயிகளுடைய போராட்டம் கடும் குளிரிலும் 1.5 கோடி மக்கள் இன்றைக்கு வீதியிலே இருந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்திய வரலாற்றில் நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு ஒரு ஆட்சியை எதிர்த்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள், இவ்வளவு பெரிய போராட்டங்கள் இதுவரை நடந்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் இந்திய நாட்டினுடைய தலைநகரிலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த புரட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே இன்றைக்கு நம்முடைய மாநிலத்திலும் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய கூட்டணியுடைய தொண்டர்களும் தலைவர்களும் இப்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும், இந்திய நாட்டினுடைய அடிப்படை பொருளாதாரமே விவசாயம்தான் என்பது அரசியலிலே அரிச்சு வழி படிக்கின்றவர்களுக்கு கூட தெரியும். ஆனால் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர் கண்மூடித்தனமாக இன்றைக்கு நாட்டினுடைய முதுகெலும்பையே உடைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு கண்மூடித்தனமான சட்டங்களை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது திட்டமிட்டு இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் அத்தனை பேரையும் சவக்குழிக்கு தள்ளுவதற்குத்தான் இந்த நடவடிக்கையை மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார்களே தவிர இதனுடைய இதன் பின்னணியிலே மிகப்பெரிய சதியும் இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பார்த்தேன் சொன்னால் எனக்கு முன்னாடி பேசுவது சொன்னார்கள், மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கு யார் உழைத்தார்கள் யோசித்து பார்க்கிறோம். அந்த கட்சியினுடைய பிஜேபி கட்சியினுடைய தொண்டர்கள் உழைத்தார்களா? மோடி தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று உழைத்தார்களா? நிச்சயமாக இல்லை. பிஜேபி கட்சி இன்றைக்கு பல தலைவர்களை கொண்ட கட்சியாக இருந்தது. ஆனால் எல்லாவரையும் முதுகிலே குத்திவிட்டு இன்றைக்கு மோடி அவர்கள் திடீரென்று இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்திருக்கிறார். அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் பிஜேபியிலே மிக அதிகமாக இருக்கிறார்கள். சொந்த கட்சிக்காரனுக்கே அவர் பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு பிரதமர் எப்படி இந்திய நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவிற்கு கொடுமைகளை செய்வார் என்பது நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் விஷயம். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்கிறோம் விவசாயம். கிட்டத்தட்ட தொழிலாளர்களிலே அன்ஆர்எஸ் செக்டர் சொல்லக்கூடிய தொழிலாளர்களிலே 95% அன்ஆர்எஸ் செக்டர்களில் இருக்கிறார்கள் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்திலே பெரும் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களே பெரும்பான்மையானவர்கள் விவசாய கூலிகள். விவசாய கூலிகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் இந்திய நாட்டிலே இருக்கிற விவசாயம் மட்டும்தான். இன்றைக்கு இந்த விவசாயம் என்பது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அல்ல. அந்த தொழிற்சாலை முழுவது போல இன்றைக்கு மோடி அவர்கள் இந்திய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மோசமான 3 சட்டங்களை வைத்திருக்கிறார். 3 சட்டங்களும் சட்ட விரோதமானவை என்று தெரிந்திருந்தும் கூட இன்றைக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு 1.5 கோடி மக்கள் இன்றைக்கு வீதியிலே இருந்து போராடுகிறார்கள். அந்த அவருடைய போராட்டத்திலே நியாயமில்லை என்று இன்றைக்கு பிரதமர் சொல்கிறார். நியாயமில்லாத போராட்டத்திற்கு இந்திய நாட்டில் இருக்கிற 1.5 கோடி மக்கள் வந்து வருவார்களா என்பது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏதோ பிஜேபியில் இருக்கிற அந்த 80 அமைச்சர்கள் மட்டும், மத்தியில் இருக்கிற 80 அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இந்த விவசாய சட்டங்கள் நியாயமாக தெரிகிறதே தவிர இந்திய நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும், ஏன் சொல்ல போனால் பிஜேபிக்கு தோள் கொடுத்த அகாலிதளம் கட்சி கூட இன்றைக்கு அவரை எதிர்த்து நிற்கிறது. இந்த கோரிக்கை, இந்த சட்டம் மக்கள் விரோதமானது, தொழிலாளர் விரோதமானது, உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று அனைவருக்கும் புரிந்திருக்கிற காரணத்தினால்தான்
இன்றைக்கு மக்கள் தானாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அழைத்து வரப்படுகிற கூட்டம் அல்ல. இன்றைக்கு அரசியல் கட்சிகளாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில பேர்களை எல்லாம் அழைத்து வர வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு அரசியல் கூட்டங்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பொறுத்து விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்தவரை ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு ஆண் மகன் டெல்லியிலே 3-3 degrees தான் அங்கே டெம்பரேச்சர். அன்றைக்கு குளிர் என்பது மிக மிக மோசமான குளிர். 3 degrees என்று சொன்னால் ரத்தத்தை உறைய வைக்கிற குளிர், உயிர் போக வைக்கிற குளிர். அந்த குளிரிலே 1.5 crore மக்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த சட்டத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த சட்டத்திலே அந்த சட்டத்தினுடைய பாதிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது சொல்வார்கள். தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த சட்டங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையாளர் இருக்கிறார். அந்த சட்டத்திலே எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லாமல் சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கூட நாங்கள் சமரசத்திற்கு தயாரில்லை, முதலிலே அரசாங்கம் வாபஸ் வாங்குகிறோம் என்ற ஒற்றை வரியை சொல்லட்டும், பிறகு நாங்கள் இந்த விஷயத்திலே நாங்கள் யோசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசியல் கட்சியின் தலைவர்கள் அல்ல, அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த போராட்டத்தில் நடத்தவில்லை. பொதுமக்களை தாண்டி பொதுமக்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய உணவின் அடிப்படையிலே ஒன்றாக இருக்கிறார்கள். இதை நாம் 1947 முன்னால் மகாத்மா காந்தியடிகளையே சுதந்திர போராட்டத்தின் போதுதான் பார்த்தோம். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொருவரும் உணர்வின் அடிப்படையிலே வந்து வீதியிலே இறங்கி போராடிய காட்சியை பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போது இருக்கிற தலைமுறை, இன்றைக்கு இருக்கிற தலைமுறை சுதந்திரத்திற்கு பின்னால் பிறந்திருக்கிற மக்கள் அனைவரும் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம், சுதந்திர போராட்டம். தங்களுடைய உணவுக்காகவும் உயிருக்காகவும் உடமைக்காகவும் ஒட்டுமொத்தமாக போராடி கொண்டிருக்கிற ஒரே ஒரு போராட்டம் இதுதான். இந்த போராட்டத்தை இங்க இருக்கிற நாம் புதுச்சேரியில் இருக்கிற மட்டுமல்ல, தமிழகத்திலே மட்டுமல்ல, தென்னாட்டில் இருக்கிற அனைவரும் போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் கொடுக்க முடியுமா என்று பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற நிதி நிலைமையிலே முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை, மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு விவசாய கூலிகளுக்கு ஆதாரமாக இருப்பது விவசாயம்தான். விவசாயமும் விவசாயத்தை சார்ந்த விவசாய நிலங்கள் தான். இந்த நிலங்களை எல்லாம் ஒரு கார்பரேட்டுகளுக்கு விற்க வேண்டும், லீஸ் கொடுக்க வேண்டும், குத்தகை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நாகை என்று யோசித்து பாருங்கள். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், புதுச்சேரியாக இருந்தாலும் இந்திய நாட்டில் இருக்கிற எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஒரு வாடகை சட்டம் என்று ஒன்று வந்துவிட்டால், வாடகைக்கு கொடுத்து விட்டால் அவர்களை காலி செய்வது என்பது எந்த அளவிற்கு சிரமமாக இருக்கிறது என்பது இங்க இருக்கிற அனைவருக்கும் தெரியும். அதற்கென்று நியாயமான சட்டம் இருக்கிறது. இந்த இடங்களை 1 acre 2 acre என்று வைத்துக் கொண்டிருக்கிற சாதாரண குடிமக்கள் இன்றைக்கு அதிகபட்சமாக 2.5 acre குறைவாக வைத்திருக்கிற விவசாயிகள் தான் இந்திய நாட்டில் அதிகமான பேர் இருக்கிறார்கள். 25 acre மேல் வைத்திருப்பவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள், அவர்களுக்கு எல்லாம் எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. ஆனால் 2.5 acre என்று 5 acre என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வைத்திருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கார்பரேட்டுகளுக்கு குத்தகை போட வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவள் திருப்பி அந்த இடத்தை பெற முடியுமா என்பது நிச்சயமாக கேள்விக்குறி. அந்த 2.5 acre வைத்திருப்பவர்கள் எங்காவது எந்த நீதிமன்றத்திற்காக சென்று அந்த பெரிய கார்பரேட்டுகள் மீது வழக்கு தொடுத்து மீண்டும் அவர்கள் நிலத்தை திருப்பி வாங்க வைக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. இந்த விவசாயிகள், ஏழை எளிய விவசாயிகள் அந்த குத்தகையின் அடிப்படையிலே கண்டிப்பாக அறத்திலே கொடுத்துவிட்டு தன்னுடைய வயிற்றிலே ஈரத்துறையை கட்டி கொடுத்தார்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளுவதற்காகத்தான் மோடி அவர்கள் இப்படிப்பட்ட 3 சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் அவருடைய சொல்கிறார், விவசாயிகளுக்கு மிக நலம் பயக்கும் சட்டம் என்று சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, அதை ஒரு விவசாயி சொன்னால் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. விவசாயத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறார் என்று சொன்னால் அதில் எப்படி ஒரு அர்த்தம் இருக்க முடியும் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு குடியானவனும் இன்றைக்கு எல்லோருமே இந்த சட்டத்தினால் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நேரடியாக விவசாயிகளாக இருந்தால் அவளுக்கு கண்டிப்பாக நேரடியாக பாதிப்பு இருக்கும். ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பலருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் நாம் நேரடியாக செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு என்ன விளைவு விளையும் என்பதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே இந்திய அரசாங்கம், நம்முடைய காங்கிரஸ் ஆட்சி கடந்த காலத்திலே உணவு பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை போட்டது. உணவு பாதுகாப்பு சட்டத்தை போட்ட போது அதற்காக இந்திய நாட்டு அரசு அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமையிலே பிரதமர் மன்மோகன் சிங் என்பவர்கள்
உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு 175,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கி இன்றைக்கு நாட்டிலே இருக்கிற ஏழை எளிய மக்கள் உணவு இல்லை என்று தவிர்க்க கூடாது, இறக்கக்கூடாது, பட்டினி கிடைக்க கூடாது என்று போட்ட சட்டம் நம்முடைய மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி, அன்னை சோனியா காந்தியுடைய ஆட்சி. உலகத்திலே இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்ததே இல்லை. சட்டபூர்வமாக உணவு என்பது அடிப்படை உரிமை என்பதை காங்கிரஸ் ஆட்சி வைத்தது. ஆனால் இவர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்கள் என்ன சட்டம் போடுகிறார்கள், இந்திய நாட்டிலே எசென்சியல் கமாடிட்டிஸ் அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தை திருத்துகிறார்கள், முற்றிலும் விலக்குகிறார்கள், முற்றிலும் வாபஸ் வாங்குகிறார்கள். அதாவது அவர் அத்தியாவசிய பண்டங்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், அரிசி, எண்ணெய், பருப்பு, இந்த மூன்றும் அந்த பட்டியலிலே இல்லாவிட்டால் யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் பதுக்க முடியும். பதுக்குபவர்களுக்கு எதிரான சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி அன்றைக்கு கொண்டு வந்தது. நாட்டிலே வறட்சி வந்தபோது நாட்டு மக்கள் விலைவாசியினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. ஆகையால் அந்த சட்டத்தை அன்றைக்கு எந்த ஒரு கட்சியும் எதிர்க்கவில்லை. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் சட்டத்தை இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலே எந்த ஒரு கட்சியும் எதிர்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இவர்கள் போட்டிருக்கிற இந்த சட்டத்தை இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு மக்கள் விரோதமான சட்டங்களை இன்றைக்கு பிஜேபி அரசு போட்டுக் கொண்டிருக்கிறது, அதன் விளைவுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இது எசென்சியல் கமாடிட்டிஸ் இருக்கக்கூடிய அத்தியாவசிய உணவு சட்டத்தை நாங்கள் பிரச்சனை வரும்போது எது அத்தியாவசியமான உணவு பண்டம் என்பதை நாங்கள் கெசட் மூலமாக அரசு வெளியிடுவோம், அதுவரை எந்த உணவுப் பொருளையும் எந்த உணவு பண்டத்தையும் யார் வேண்டுமானாலும் எந்தவித உற்சவ அளவு இல்லாமல் எவ்வளவு தங்களை வேண்டுமானாலும் பதுக்கலாம், உடல்நிலை வைக்கலாம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இது ஒரு சட்ட விரோதமான யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எனக்கு இடத்திலே பணம் இருக்கிறது என்று சொன்னால் இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா அரிசியும் எல்லா பருப்பையும் நான் வாங்கி வைத்துக் கொள்வது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டால் இன்றைக்கு யாரால் திடீரென்று தேவைப்படுகிற போது, உணவு பஞ்சம் வருகிற போது, பருவமழை பெய்கிற போது, அல்லது இப்படிப்பட்ட மழைகள் பெரும்பால் அளவிற்கு வந்த போது விவசாய பொருட்கள் எல்லாம் அழிந்து விட்டால், உற்பத்தி நின்று விட்டால் இந்த பொருட்களுக்கு விலை அதிகமாக அவர்கள் விற்பார்கள். யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்கள், யாரால் இந்த உணவு பண்டங்களை வாங்க முடியும்? இந்திய நாட்டில் இருக்கிற அதானியும் அம்பானியும் போன்ற கார்பரேட்டுகளால் தான் அதிக அளவிலே பணம் கொடுத்து இன்றைக்கு விவசாயத்தை உற்பத்தி செய்கிற அந்த இடத்திலேயே சென்று பாதி விலைக்கு வாங்குகிற ஒரு சக்தி அவருக்கு தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ஏழை எளிய விவசாயிகளுக்கு அன்றைக்கு வேண்டுமானால் அறுவடை செய்கின்ற போதே இன்றைக்கு கிடைக்கிற பணம் போதும் என்று வீட்டிலே வைத்து விலை ஏறுகிற பொழுது கொடுக்கிற சக்தி இல்லாதவர்கள் உடனடியாக கொடுப்பார்கள், உடனடியாக பணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கடன் வாங்கித்தான் கொடுக்கிறார்கள். இந்திய நாட்டில் இருக்கிற இந்த அரசாங்கத்திற்கு எந்த ஒரு மனசாட்சியும் இல்லாமல் விவசாயிகளுக்கு எதிராக ஒவ்வொரு நடவடிக்கையிலும் மத்திய அரசு இருக்கிறது என்பதற்கு பலவிதமான உடல்கள் இருக்கிறது. இன்றைக்கு நமது மாநிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதி கொடுத்தோம். அதன் அடிப்படையிலே கூட்டுறவுத் துறையில் இருக்கிற விவசாயிகள் கூட்டுறவுத்துறை மூலமாக வாங்கியிருக்கிற விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுத்த போது இங்கு இருக்கிற கிரண்பேடியும் மத்திய அரசும் அதற்கு தடை போட்டார்கள். எந்த ஒரு நிலைவேற்றாலும் அடிப்படையிலே விவசாயிகளுக்கு மிக மிக அதிகமான கொடுமைகளை செய்திருப்பது இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தான் மேலே நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு விவசாயிகள் இந்திய நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்த மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி, அல்லது சோனியா காந்தி ஆட்சி, சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போது இந்திய நாட்டிலே வறுமையிலே கடன் வாங்கி விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அவர்களுக்காக 60,000 கோடி ரூபாய் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 60,000 கோடி ரூபாயை கடன்களை விவசாய கடன்களை தள்ளுபடி சாதனை படுத்தது விவசாயிகளுக்கான அரசு என்பதை அன்றைக்கு நிரூபித்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு பைசா கூட தள்ளுபடி செய்ய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அராஜக எண்ணம் அரட்டை எண்ணத்தோடு நிலை கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை நாம் கண்முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். படித்த மாணவர்கள் கடன் வாங்கியிருக்கிறார்கள், கடன் உதவித்தொகை கொடுத்திருக்கிறார்கள். இந்திய நாட்டிலே இருந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போது இந்திய நாட்டிலே கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் வங்கிகள் மூலமாக இந்திய நாட்டிலே உயர்கல்வி படிப்பதற்காக மாணவர்கள் கடன் வாங்கி இருந்தார்கள்.
அந்த கடன்களுக்கெல்லாம் வட்டி செலவை கொடுத்தது காங்கிரஸ் அரசு. அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னபோது இவனால் முடியவில்லை, முடியாது என்று சொல்கிறார்கள். அதுவரை அதைவரை இன்னும் ஒரு மோசமான விஷயம், இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் என்பது ஒரு சாதாரண மக்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள தவறுகிற அல்லது புரிந்து கொள்ள மறுக்கிற ஒரு கட்சியாக, இரக்கமே இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறது என்பதை ஆட்சி என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய நாட்டிலே கொரோனா என்பது அவங்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட எல்லா தொழிலும் நசிந்து போய்விட்டது. யாராலும் கடைகளெல்லாம் திறக்க முடியவில்லை. வியாபாரிகள் வாங்கியிருக்கிற கடனை நீங்கள் வட்டிக்கு வட்டி போட்டீர்களே, அதை தள்ள வேண்டும் என்று சொன்னால் முடியாது என்று சொன்னார்கள். இது வழக்கு உச்சநீதிமன்றத்திலே செல்கிறது. உச்சநீதிமன்றத்திலே மத்திய அரசு ஒரு பிரமாண வாக்கு மூலம் போடுகிறது, நாங்கள் வட்டியை அல்ல அபராத வட்டியை கூட தள்ளுபடி செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு மோசமான மனநிலை இருக்கிற ஆட்சியில இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் எந்த விதமான சலுகையை நாம் எதிர்பார்க்க முடியும் பாருங்கள். இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் சொன்னார்கள், 20 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் இந்த பொருளாதாரத்திலே பொருளாதாரத்தை முன்னேற்றத்திற்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் சொன்னார்கள். இங்கே இருக்கிற யாருக்காவது ஒருவருக்காவது 1 லட்சம் ரூபாய் வங்கிகள் மூலமாக நம்முடைய பொருளாதார கஷ்டங்களை மேம்படுத்தி பொருளாதார கஷ்டங்களை தீர்ப்பதற்காக எந்த ஒரு நபருக்காவது பணம் கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நமக்கு வர வேண்டிய பணமே வரவில்லை. புதுச்சேரி அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணமே 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் என்று இருக்கிற பணமே வரவில்லை, கொடுக்க மறுக்கிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் கடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நம்மை வங்கிகளுக்கு கடந்து காட்டுகிறார்கள், கைகாட்டி மரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை எதிர்த்துதான் இன்றைக்கு இந்திய நாட்டிலே கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வட இந்தியாவிலே மிக பிரம்மாண்டமாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பின்புலமும் இல்லை. நேரடியாக அவர் சொல்கிறார்கள், தைரியமாக சொல்கிறார்கள், இந்த ஆட்சி இந்த சட்டத்தை வாபஸ் பெறுவோம் என்று சொன்னால் ஒழிய நாங்கள் எங்களுடைய கோரிக்கையிலிருந்து விலக மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அமித்ஷா பேசி பார்க்கிறார், எத்தனை அமைச்சர்கள் இந்த நாட்டிலே மிரட்டிக் கொண்டிருக்கிற அத்தனை அமைச்சர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் சொல்வதை கூட அவர்கள் யாரும் கேட்கவில்லை. 5 மணி நேரம் பேசுகிறார்கள். எவ்வளவு கொள்கையிலே விவசாயிகள் எவ்வளவு கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார் பார்க்கிற பொழுது நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன், விவசாயிகளுடைய அந்த உறுதிமிக்க போராட்டம் இன்றைக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு பெருமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு தன்னுடைய கொள்கையிலே எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு விவசாயிகளுடைய போராட்டம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் முன்னுதாரணமாக செயல்பட்டிருக்கிறது. ஆகவே விவசாயிகளுக்கு எதிராக இன்றைக்கு வைத்திருக்கிற இந்த 3 சட்டங்களையும் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக, விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக அவர்களை எல்லாம் அழிப்பதற்காக வந்திருக்கிற இந்த சட்டங்களை எதிர்த்து எதிர்காலத்திலே உணவுக்கு நாம் மிகப்பெரிய அம்பானியிலும் மதுராணியிலும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை வரக்கூடிய அந்த சட்டங்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டியது இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரதிநிதிய அடிப்படையான கடமையாக இருக்கிறது.